வணக்கம். நெருப்பு தமிழ். ஐயா, சகாயம் அவர்களை ஏன் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது? இதுதான் இந்த இன்றைய கேள்வி. என்னங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, எவ்வளவு புரட்சிகரமான போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறோம், நாங்கள் தாங்க முதலமைச்சர் ஆகணும், நான் தான் ஆகணும், நான் தான் ஆகணும், நான் தான் ஆகணும் என்றெல்லாம் பல்வேறு விதமான, அதாவது பல்முனை போட்டிகள், எங்கே பார்த்தாலும் கடுமையான போட்டியாக இருக்குது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அரசியல் என்பது பொது உடைமை, அரசியல் என்பது ஒரு சேவை, இதுக்கு தான் அரசியலுக்கு வர்றோம். ஆனால் இன்றைய சூழலில் அரசியலுக்காக வர வேண்டும் என்பது எதனுடைய நோக்கம்? ஆட்சியையும் அதிகாரத்தையும் தன்னுடைய கைவசப்படுத்தி இந்த மக்களையும் இங்கு இருக்கக்கூடிய அரசினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய உடைமையாக்க வேண்டும் என்கின்ற ஒரு திரை தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதுதான் இங்கே நடக்குது. தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க. இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிந்ததா? யாரு சுட சொன்னா, ஏன் சுட சொன்னாங்க? இதற்கு மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு? இது வரைக்கும் ஏதாவது தெரியுமா? கஜா புயல் ஒன்று பாதிக்கப்பட்ட போது இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே ஹெலிகாப்டர்ல வானத்தில் சுத்தி விட்டு கீழே கூட இறங்கி பார்க்காம அப்படியே ஓடி வந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 3-4 மாதங்களாக தொடர்ந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நடுத்தரவில் பாதிக்கப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஒக்கே புயல் என்கின்ற ஒன்று இருக்கப்பட்ட ஒக்கே புயல்ல பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இன்றைக்கு காக்கா குருவி கூட சுத்தி வேடிக்கை பார்த்துச்சு. எங்கடா இங்க மனுஷ மக்கள் ஒரு வயலையும் காணோம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் யாரும் உதவி செய்யலை, மாநில அரசு உதவி செய்யலை, மத்திய அரசும் உதவி செய்யலை. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதி என்றாலும் சரி, காவல்துறை என்றாலும் சரி, அரசு துறை அதிகாரிகள் என்றாலும் சரி, லஞ்சம் வாங்காத ஒரு நபரை காட்டுங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்றைக்கு எழுந்திருக்கு. அது ஒரு அரசுத்துறை சார்ந்தவராக இருக்கட்டும், அல்லது தான் அரசு துறைகள் எந்த பணிகளில் இருந்தவராக இருக்கட்டும், 100% தன்னுடைய வேலையை, 100% தன்னுடைய சேவையை வாங்குகின்ற சம்பளத்திற்கு உழைக்கின்ற ஒரே ஒரு மனிதன் இன்றைக்கு தமிழகத்தில் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனை 34 கலெக்டர், 37 கலெக்டர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கு ஒரு கலெக்டர் நம்ம பேர் சொல்ல முடியுமா? தெரியாது. யார் சிவகங்கை மாவட்டத்தினுடைய கலெக்டர் யார், மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டர் யார், மேலூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் யார், இந்த மாவட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய கலெக்டர் யார், திருவண்ணாமலையினுடைய கலெக்டர் யார், யாருக்குமே எதுவுமே தெரியலைங்க. ஏன் தெரியல? இங்கு யாரும் அந்த அளவிற்கு ஒரு அடையாளப்படுத்துகின்ற வகையில் ஒரு மனிதர் இல்லை, ஒரு நேர்மையான ஒரு மனிதர் இல்லை. சகாயம் போன்றோர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் 1 ரூபாய் லஞ்சம் வாங்க முடியுமா? ஒரு காவல்துறை அதிகாரி போய் நீங்க போய் இன்னைக்கு போய் கூட்டத்தில் பொதுமக்களை அடிச்சு துன்புறுத்த முடியுமா? இங்க ஒரு சாதி பிரச்சனை இருக்குமா? இங்க ஒரு சிறிய மத கலவரம் இருக்குமா? இந்த தமிழ்நாட்டில் ஒன்றுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சுடுகாட்டில் போய் எந்த கலெக்டர் உட்காந்து படுத்து கிடந்தார்? எந்த கலெக்டர் சுடுகாட்டில் படுத்து கிடந்து இன்னைக்கு மேலூர் மாவட்டம், மதுரை மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த பிஆர்பிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை மூடினது யார்? அங்கு எத்தனை நபர்கள், பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்பது தெரியுமா? இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த துறைகளில் சாதிக்கலை? ஒரு அரசு துறையில் இருந்தவர், என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவுதான், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு எந்த அரசுத்துறை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார்? ஒரு சாதாரண விஏஓட சம்பளம் ஒரு நாளைக்கு என்ன தெரியுமாங்க? ஒரு நாளைக்கு ஒரு விஏஓ சாதாரண கிராமங்களில் வாங்கக்கூடிய கமிஷன், வாங்கக்கூடிய லஞ்சம் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு சராசரியா 5000-10000 ரூபாய் சராசரியா. இதுல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கையெழுத்து போடுறதுக்கு 500-1000 சாதாரணமா இது நடக்கிறது. இதுல இருந்தாம பெரிய இடம், பெரிய கம்மா, பெரிய குளம், பெரிய விவசாய இடம், ஒட்டுமொத்தமாக அந்த இடத்த விலைக்கு கொடுக்கறது, அந்த இடத்த எழுதி கையெழுத்து போடுறது, இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு லட்சங்கள் குமிக்கப்படுகின்றன. அப்படியே அவங்கள்ட்ட கொடுக்கணும், கொட்டி கொடுக்கணும். இன்றைக்கி 6-6.5 விஏஓ ஒரு தாசில்தாரோட வருமானம் என்னன்னு தெரியுமா? மிரட்டுறாங்க. ஒரு விஏஓ ஊரே விலைக்கு வாங்குறான். இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கு எல்லா வட்டியிலும் மூளை டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும், அதிலே ஆளை போடு, எல்லா ஆளுகளை எங்கேயாவது கொண்டாந்து இறக்கு, இல்லைன்னா எங்கே டெட் எக்ஸாமா கொண்டாந்து அதிலே ஆளை இறக்கு. சகாயம் போன்றவர் ஒரு படித்த ஒரு மனிதர் இங்கே இருந்திருந்தால், ஏன் தமிழ்நாட்டில் யாரும் படிக்கலையா அப்படிங்கிற கேள்விகள் அல்ல. படித்த துறைகளில் சாதித்தாரா, சாதிக்கவில்லையா? ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருந்து இந்த துறையில் மட்டுமல்லாமல்
ஒரு அரசிற்கும் விசுவாசமாக வேலை செய்து இந்திய அரசினுடைய சட்ட திட்டங்களை மதித்து, தமிழ்நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதித்து இந்த மக்களுக்கு 100% தன்னுடைய சேவைகளை ஆற்றிக்கொண்டிருந்தாரா இல்லையா? என்ன சாதனை புரியல? கொக்கோ கோலா கம்பெனிக்கு பூட்டு போட்டாரா இல்லையா? சாதாரணமான ஒரு மனிதன் கொக்கோ கோலா கம்பெனியில பூட்டு போடுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்றாரு. அந்த உதவியாளர் கொக்கோ கோலா கம்பெனிக்கு நான் போய் பூட்டு போடுறதா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்ட அவர் போகவே இல்லை. இறுதி வரையில் தன்னுடைய சொந்த காசுல 8 பூட்டுகளை வாங்கி கொண்டு போய் சொந்த காசுல 8 பூட்டுகளை பூட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய உதவியாளருக்கு கூப்பிட்டு சொல்றாரு, வாங்க நான் இங்கதான் இருக்கிறேன். எந்த ஒரு நீங்க ஒரு கலெக்டரை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கலெக்டரை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? என்னையா தமிழ்நாட்டில் நான் தான் முதலமைச்சராக எதுக்கே முதலமைச்சராகிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்பது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நோக்கம். எல்லாரும் விட்டு கொடுங்க, எல்லாரும் விட்டு கொடுத்துருப்போங்க, விட்டு கொடுத்துட்டு சகாயம் ஒன்றரை உருவாக்குங்க. ஒரு தமிழை கூட இன்னைக்கு அரபு நாடுகளில் போய் கொத்தடிமையாக வேலை செய்ய மாட்டான். அனைவருக்கும் தமிழகத்தில் வேலை வழங்கப்படும், அனைவருக்கும் அரசு துறைகளில் வேலை வழங்கப்படும், இன்றைக்கு மருத்துவ துறைகளில் அனைவருக்கும் நன்கு மதிப்பெண்கள் பெற்றோர்களுக்கு வேலை வழங்கப்படும், அனைத்து துறைகளிலும் வேலை வழங்கப்படும். இன்னும் ஒரு கலெக்டர் இல்ல, 37 கலெக்டர் தமிழ்நாட்டில் தமிழனா மட்டும்தானா இருப்பான். இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செய்ய இவர் சீமான் போராடுறாரு, போராடட்டும். அவர் வேணான்னு சொல்லல, அவர் போராடட்டும். அவர் போட்டவர்கள் சகாயமையாவுக்கு ஆதரவு தெரிவிக்கட்டும், வேணான்னு சொல்லலையே. நல்லதை எவர் செய்தால் என்ன? நல்லதை எவர் செய்தால் என்ன? இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதல் தரமான ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தில் கூப்பிட்டு அவருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அந்த விருது கொடுக்கும்போது இந்தியாவினுடைய முதல் கார்ப்பரேட் நிறுவனங்களை முதல் பின்னுக்கு தள்ளி இந்திய பொருளாதார வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த அவரை நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு ஒரு விருது கொடுக்கறது கூப்பிடுறாங்க. விருது கொடுக்க கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, நான் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவன், சாதாரண அன்றாட ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த, படிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் கடினமாக உழைத்தேன். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் மதிய உணவும் கர்ம வீரர் காமராஜருடைய கல்வியும் தான் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கியது என்று குறிப்பிட்டார். குறிப்பிட்டு அவர் இறுதியில் ஒரே ஒரு கருத்தை சொன்னார், நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்றால் இதற்கு முழுமையான ஒரு காரணம் கர்ம வீரர் காமராஜருடைய கல்வியும் அவரினுடைய மதிய உணவு திட்டம் வந்தான் என்று குறிப்பிட்டார். அவர் யார் என்று நம்ம பார்த்தோம்னா ஐயா ஹெச் வசந்தகுமார். இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மை மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், ஒரு தமிழர். அவருடைய இன்றைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இங்கு மையமாக யார் இருக்காங்க? இங்கு யார் உருவாக்கியது? கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய கல்வி திட்டங்களால இன்றைக்கு பலரும் பயனடைந்துள்ளனர். அதுபோல இன்றைக்கு ஒரு நேர்மையான ஒரு அரசுத்துறை சார்ந்தவர்களை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நேர்மையான அரசுத்துறை சார்ந்தவர், ஒரு அரசு மருத்துவர், அரசு ஆசிரியர், இன்றைக்கு இருக்கக்கூடிய விஏஓ, ஆர்ஐ, இது போல இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், இதே போல இருக்கக்கூடிய ரோடு போடுறவங்க, இதே போல இருக்கக்கூடிய பியூனா இருக்கிறவங்க, இதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்தவங்க, இன்னைக்கு இதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இல்லை இதே போல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அதே போல இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கோர்ட்டு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஏதாவது ஒரு நபரை காட்டுங்க இவர் நேர்மையாக இருக்கிறாரு, இங்கே போனால் 10 பைசா கூட இல்லாமல் வெளியில் வரலாம், உடனே ஒரு கையெழுத்து போட்டுருவாங்கன்னு சொல்லுங்க. இந்த நாட்டில் அதற்கான சாத்தியம் இல்லை. சீமான் வந்தாலும் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அவர் ஒரு சிறந்த ஒரு உணர்வாளர், மதிக்கத்தக்கது தான். ஆனால் எந்த வகை, அதாவது அம்ப எடுத்தோம்னா வில்லை எங்கே விடலாம் அப்படின்னா அது சகாயம் போன்றவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு அரசிடம் இருந்து ஊதியங்களை பெற்றுக்கொண்டு அதே அரசிற்கு சேவையும் செய்து கொண்டு அதே சேவைகளை மக்களுக்கு 100% கொண்டு செல்கின்றார்களே, அவர் தானே சிறந்த ஒரு அரசுத்துறை சார்ந்தவர். எத்தனை பேர் இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில், ஐயா ஒரு ஐயா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பசங்களோடு சேர்ந்து மாங்காய் தோட்டத்துக்கு போனாங்களாம். மாங்காய் தோட்டத்தில் போய் பசங்கள்லாம் மாங்காய் பறிச்சாங்களாம். அப்போ பசங்கள்லாம் சேர்ந்து மாங்காய் பறிக்கும்போது அந்த பசங்கள்லாம் மாங்காய் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இவர் தன்னுடைய தாயிடம் போய் சொல்லியிருக்கிறார், அந்த தோட்டத்தில் எல்லாரும் மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க, மாங்காயெல்லாம் பறித்து அந்த தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கம்மா, நானும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதற்கு அந்த தாய் சொல்லியிருக்கிறாங்க, மகனே இந்த காலகட்டத்திலே இல்லை, எந்த ஒரு காலகட்டத்திலையும் மற்றவர்களினுடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது, மற்றவர்களுடைய பொருளை நாம் எடுக்கவே கூடாது,
அதுவும் ஒரு திருட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு ஒரு முடிவை எடுத்தவர் இதுவரையில் ஒரு நபர்கிட்ட ஒரு ரூபா வாங்கியிருக்காரு, இல்லை ஒரு நபர்கிட்ட எனக்கு உதவி செய்ய நின்றுப்பார். தான் 27 ஆண்டுகளில் 28 முறைக்கு மேற்பட்டு பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பதவி மாற்றம் மட்டுமல்ல, இந்த ஊருக்கு போங்க அந்த ஊருக்கு போங்க, இவர் மட்டும் பாதிக்கப்படலை, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் பிள்ளைகள், அப்பா இந்த மாதம் எந்த மாவட்டத்தில் இருப்பார், அப்பா அடுத்த மாதம் எந்த மாவட்டத்தில் இருப்பார், அப்பா அடுத்த மாதம் எந்த மாநிலத்தில் இருப்பார், அவ்வளவு நெருக்கடிகளையும் ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அதிகாரி இன்றைக்கு செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்றால் அது நம்மளோட நம்ம கர்மவீரர் காமராஜை பார்க்கல, அவர் இருந்த காலகட்டங்களில் நம்ம வாழலை, ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்தவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தோம். ஆனால் அப்துல் கலாம் போன்றவர்களை நாம் சரியாக பயன்படுத்தலை, அவரும் நம்மளை சரியாக பயன்படுத்திக்கல, அதே போல் அவரும் தமிழ் சமுதாயத்திற்காக எதுவும் செஞ்சிருக்கிறார் என்ற வரலாறு இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இன்றைய துறைகளில் மக்கள் பாதை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தோறும் தட்டி பகுத்தறிவை இன்றைய மக்களுக்கு எடுத்துரைத்து இன்றைய மக்களை இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களுக்கான ஒரு சேவையாக விளங்கி கொண்டிருக்குது என்றால் அது மக்கள் பாதை என்கின்ற ஒரு அமைப்பாக எந்த விடயங்கள் அல்ல, எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஐயா சகாயம் போன்றோர் இந்த தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி மதங்கள் மதவெறிகள் அந்த வெறிகள் இந்த வெறிகள் அனைத்தும் வன்முறைகள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு இங்கு ஒரு சிறந்த முதன்மை மாநிலமாக தமிழகம் உருவெடுக்கும். நான் அடித்து சொல்கிறேன், சிங்கப்பூர் போன்று தமிழகத்தை உருவாக்குவார் ஐயா சகாயம் போன்ற முதலமைச்சராக இருந்தார். அரசியலுக்கு ஏயா வரணும், மக்களுக்கு சேவை புரியணும். அதை யார் செஞ்சா என்ன, ஏன் நான் தான் முதலமைச்சர் ஆகணும் இல்லை ஐயா இன்னைக்கு ஐயா எடப்பாடி மோடி முதலமைச்சராக இருக்கிறாரு, அடுத்து வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார், இப்படி எத்தனை வருஷம் நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் எங்களுக்கு என்ன இருக்கு, இப்போ ஒதுக்கிய பட்ஜெட்டில் வந்து அவங்களுக்குன்னு அவ்வளவும் அவங்களுக்கு தான் ஒதுக்கிப்பாங்க, இதெல்லாம் மக்களுக்கு போக போகுது கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட் மக்களுக்கே போகணும்னா சகாயம் போன்றவர் மட்டும்தான், என்ன இல்லை, கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, திறம் இருக்குது, அரசு துறைகளில் இத்தனை ஆண்டுகள் சாதனை இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும், இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, எல்லாருக்கும் கல்வி இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் இங்கே பொருளாதார தச்சாரும் பொருளாதார அடிப்படை வந்து செய்து கொடுப்பார். இதை நான் சகாயம் ஐயாவினுடைய இயக்கத்தில் கூட இல்லை, உடனே இவர் அவருக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க, நான் அவரினுடைய இயக்கத்தில் இதுவரைக்கும் நான் இல்லை. இது ஒரு சாமானியனாக ஒரு பதிவு. நாங்கள்லாம் வெளிநாட்டில் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க கொத்தடிமைகளாகவும் இங்கு எவ்வளவு விதமான குடும்பங்களை விட்டுவிட்டு இங்கள் எவ்வளவு விதமான துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம், 1000 தான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவன் தமிழன் தாயா, இவனை கொடுமைப்படுத்தியா, இவன் இதுக்கு தாயா லாயக்கு, இவனை இப்படி வச்சுக்கையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளிநாடுகளில் நாங்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் காரணம், எங்களுக்கு உள்ளூரில் வழி இல்லாதனால தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம். ஒரு சாதாரண ஒரு கிழவி ஒரு பாட்டி நேரம் ஒரு விஓ ஆஃபீஸ்க்கு போகுது, அந்த விஓஓ அந்த பாட்டுக்கிட்ட ஒரு ஆதார் அட்டையில் அந்த பாட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு காசு வர வேண்டிய காசு நின்று போச்சு, இல்லை அதே போல் அந்த பாட்டுக்கு எங்கேயோ இருந்து அவர் 100 நாள் வேலை திட்டத்தில் காசு போடுறாருன்னு சொல்லி இதெல்லாம் நீ போய் விஓஓ கிட்ட போய் இந்த ஆதார் அட்டையில் இதுதான் உறுதி செய்துட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு நூறு ரூபா அந்த வேலை நாள் திட்டத்துக்கு 100 ரூபா இந்த மத்திய அரசு என்றைக்கு கொடுக்குன்னு தெரியல, அதை வங்கிக்கு வர சொல்லி வங்கியில் நிற்க வச்சு கொள்றானுங்க. அது இல்லாமல் இந்த பாட்டி அங்கே போகும்போது அந்த வீஓ சொல்றான், ஏய் போ அதை போய் எங்க போய் எடுத்துட்டு வா, ஏய் அதை போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, ஏய் லெட்டர் எழுதிட்டு வா அப்படின்னு ஒரு வீஓ சொல்றான். இதுவும் தெரியாம ஐயா என்ன பண்றேன்னு தெரியலனு அந்த பாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்குது. அதுகிட்ட கேட்கறான், உனக்கு நான் கையெழுத்து போடணும்னா 1000 ரூபாய் கொடு, அப்பதான் கையெழுத்து போடுவேங்கிறான் ஒரு வீஓ. இவனை எல்லாம் கட்டி வச்சு உரிக்கிறதா இல்லையா, நம்மளால உரிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அரசு துறை சார்ந்தவர்கள் அனைவருமே திருடர்கள், அவன் வீஓக்கு வர்றதுக்கும் காசு கொடுத்து தான் வர்றான். இன்றைக்கு காவல்துறையில் எஸ்ஐ ஆகணும், இன்ஸ்பெக்டர் ஆகணும், எஸ்ஐ ஆகணும் 50 லட்சம் கொடு, இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஒரு 70 லட்சம் கொடு, இன்றைக்கு இருக்கு. அதனால அன்றைய காவல்துறை என்ன செய்யுது, அவர்கள் காசு வாங்குறாங்க, எனக்கு காசு கொடு, நீ வாழைப்பழம் வித்தாலும் காசு கொடு, தேங்காய் வித்தாலும் எனக்கு காசு கொடு, இட்லி சுட்டாலும் காசு கொடுன்னு அவங்க வாங்குறாங்க. அவர்கள் அவர்களுடைய தேவைகளை பார்க்குறாங்க. ஏன்னா 50 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அவர் எஸ்ஐயா வரும்போது அவர் அந்த காசை எப்போ சம்பாதிக்கிறது, இதுதான் உண்மை. ஊழல். ஒரு பய அரசு துறைகள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு பய அரசு துறைகள் இல்லை, ஒரு எல்லாரும் அங்கங்க அவங்க கிளினிக்ல வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
ஒரு இன்றைக்கு அரசு துறை சார்ந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிகள்ல கிடையாது. பள்ளிகள்ல அரசு துறைகள்ல கல்யாணம் காது குத்து அங்க இங்க பேங்க் போறேன் அங்க போறேன் எங்க போறேன் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அரசு துறை சார்ந்த ஆசிரியர்கள் தெரியுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? முக ஸ்டாலின் வந்தா மாறிடுவான், ஒருபோதும் மாறாது. சீமான் வந்தா மாறிடுவான், அது வாய்ப்பே இல்லை. வந்தால் தமிழகத்தில் ஒரே ஒரு மாற்றங்கள் உருவெடுக்கும், சகாயம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த நாம் எல்லாம் இந்த 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 யுகத்தில் வாழ்கின்றோம் என்றால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகாயத்தால் மட்டும்தான் இந்த இது முடியும், வேற எவனாலையும் முடியாது. இதை வேணா எழுதி வச்சுக்கோ, வேற எவனாலும் இந்த தமிழகத்தில் முடியாது. அறிவு திறமை ஆற்றல் எதிர்க்கும் திறன் அனைத்து உடைய ஒரே ஒரு நபர் இந்த சமூகத்தில் சகாயம் மட்டும்தான். ஒழுக்கம் ஒழுக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பிரதிபலம். இன்றைக்கு சகாயம்னா எவனாவது ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் வைப்பாங்க. சிறந்த மனிதர் தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய செயல்களாக மட்டும்தான் இருக்கும். நெஞ்சத்தை நிமித்து சொல்வேன் நான் நேர்மையானவன் என்று குறிப்பிடுறாரு. ஒரு அரசியல்வாதி சொல்ல முடியுமா இன்னைக்கு எத்தனை விமர்சனங்கள் ஒரு அரசியல்வாதிகளை பத்தி? ஏ இவர் அந்த வயசுல அப்படி அந்த பொம்பளை கூட இப்படி இருந்தார், ஏ இவர் இப்படி இருந்தார், ஏ இவர் அங்க ஓடினார், ஏ அவர் இவ்வளவு காசு எடுத்தார். ஐயா ஸ்டாலின் மேல ஊழல் வழக்கு இருக்கு, ஐயா எடப்பாடி மேல ஊழல் வழக்கு இருக்கு, ஐயா ஓபிஎஸ் மேல ஊழல் வழக்கு இருக்கு. என்ன ஊழல்? யாரு மேல ஊழல் வழக்கு? ஜெயலலிதா மேல ஊழல் வழக்கு இருக்கு, கலைஞர் மேல ஊழல் வழக்கு இருக்கு, யாரு மேல ஊழல் வழக்கு இல்லை. எல்லாரும் மேலே ஊழல் வழக்கு இருக்கு. எல்லாரும் தங்களுக்கென்று ஒரு சொத்துக்களை இங்கு சுருட்டி கொண்டு இன்று இருக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குறோங்கிறாங்க. யாருக்கு தெரியும் 1000 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு? அதுக்கப்புறம் பட்ஜெட் வாசிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த காசு? எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமா? நம்மளால இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் ஒதுக்கக்கூடிய ஃபண்டையே நம்மளால காப்பாற்ற முடியல. ஒரு பிரசிடென்ட் ஒதுக்கக்கூடிய ஃபண்டை நம்மளால காப்பாற்ற முடியல. நம்ம ஊர் கிராமங்களே தத்தளிக்குது. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். சகாயம் போன்றோரை ஏன் முதலமைச்சராக கூடாது, ஏன் அவரை முதல்வராக கூடாது என்பதை இன்றைய இளைஞர்களிடம் யாம் கேள்விகளை எழுப்புன்றோம். எல்லாரும் அரசியலுக்கு சேவைதானங்க புரிய போறோம், உட்கார வைப்போங்க. தலைமை பொறுப்பாளராக சகாயமை அமர வைக்கின்ற பொழுது இன்றைய தமிழகம் தலைநிமிரும். தமிழகம் இன்றைய உலகினுடைய மிகப்பெரிய ஒரு பார்வையில் பார்க்கப்படும். தமிழர்களுடைய தாய்மொழி இன்னைக்கு எதுல பார்த்தாலும் ஹிந்தி எழுதாத, ஹிந்தி எழுது, சமஸ்கிருதம் முற்றிலும் தமிழ் மொழி மட்டும்தான் என்று இங்கு நிலைநிறுத்தப்படும். இது நிலைநிறுத்தப்படும் இங்கே. இன்னைக்கு ஒரு ஒரு நாட்டில், எங்களுடைய தாய்மொழியை கொண்ட ஒரு நாட்டில், எல்லா இடத்துலையும் வேறு விதமான மொழிகள். அப்போ எங்கள் மொழிகளை நீங்கள் குஜராத்லையும் பஞ்சாப்லையும் பாம்பேலையும் எங்கள் மொழிகளை நீங்கள் எழுதுனீங்களா? வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதி மதம் மிக முக்கியமான கலவரங்களை ஒழிப்பார். இவைகள் எல்லாம் மாற்றம் வேண்டுமா? இளைஞர்களே, சகாயம் போன்றோரை உருவாக்கும், சகாயம் போன்றோரை நிலைநிறுத்துவோம், சகாயம் போன்றோரை முதலமைச்சராக்குவோம் என்கின்ற ஒவ்வொரு விதமான நீங்கள் அனைவரும் ஒரு ஒரு கொள்கைகளோடு வாழணும். கொடியேற்றுவது மட்டும் கொள்கை இல்லைங்க. கொடியேற்றிட்டு கொள்கைகளை எவனும் சாதித்த சரித்திரம் இல்லை. கொடியேற்றுவதின் பயன் அல்ல, செயல்பாடுகள். செயல்பாடுகளில் காட்டுக்கொண்டிருக்கின்ற ஐயா சகாயம் போன்றோரை இந்த நமது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக உருவ மாற்றுகின்ற பொழுது இந்த மாநிலம் அரசுத்துறை சார்ந்து மருத்துவமனைகள் சுத்தமாக்கப்படும், மருத்துவமனைகள் சுகாதாரமாக்கப்படும், மருத்துவமனைகள் அனைத்தும் ஏழைகளுக்காக 100% இங்கு இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக 100% மருத்துவர்கள் வேலை செய்வாங்க. அரசு துறை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் துறை சார்ந்த அதிகாரிகளும் எவரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்கினா அவன் வேலை காலி தெரியும். சகாயம்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஒரு பயம் அங்க இங்க சுத்துறது ஒரு பயனும் கிடையாது. எல்லா பள்ளிகளும் 100% இன்றைக்கு நீங்க காட்டி அவன் ரிசல்ட் சட்டம் உருவாக்கப்படும். அரசுத்துறை சார்ந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற நிலைகள் முற்றிலுமாக நிறுத்தப்படும். அதே போல இங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களினுடைய அனைத்து ஹாஸ்பிட்டல் கிளினிக் நீங்க தான் யோசிச்சுக்கணும். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டப்படும். ஏழை எளிய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கிளவிக்கிட்ட கூட 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் கையெழுத்து போட நிக்கிறானே, அவன் தண்டிக்கப்படுவான், அவன் வேலையை விட்டு தூக்கிவிடப்படுவான். மனிதநேயம் இன்றி இன்று இருக்கக்கூடிய அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக லஞ்சங்களை வாங்கி கொண்டு குவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு வீடியோவை கட்டிருக்கிறான் 30 கோடி ரூபாய்க்கு வீடு, ஒரு ஆரை கட்டிருக்கிற 50 கோடி ரூபாய்க்கு வீடு. இன்றைக்கு சமுதாயம் வச்சிருக்கிறான், சொத்து சுகங்களை குமித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு ஊர்ல ஒரு பிரசிடென்ட் வச்சிருக்கிறான், அவ்வளவு. இந்த நிலைகளில் மாற்றம் வேண்டும் என்றால் ஒரு நேர்மையாளரை மட்டும்தான் உருவாக்க முடியும். இன்னொரு காமராஜரை தேட முடியாது, இன்னொரு அப்துல் கலாமை தேட முடியாது. ஆனால் சகாயம் என்கின்ற ஒருவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடலில் எடுக்கின்ற ஒரு முத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார். நல்லவங்க யாரும் நாங்கள் வர வரன்னு சொல்ல மாட்டாங்க, நாம தான் தேடணும்.
நல்லவர்களை நான் தான் இழுத்து கொண்டு வர வேண்டும். இந்த சமுதாயத்தில் சகாயமையா போன்றோர் அவர் கூட நான் தொடர்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த இந்த ஜென்மத்தில் உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். ஐயா போன்றோரிடம் இன்னைக்கு நெருப்பு தும்பலன்னா ஐயா போன்றவருக்கு கூட தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலை எண்ணுகின்ற பொழுது மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடையுது. இது ஏன் நான் சொல்றேன்னா, சிறந்த எண்ணம், சிறந்த சேவை, சிறந்த மனப்பான்மை, சிறந்த குடும்பம், இன்றைய சிறந்த மனித நேயம், சிறந்த மக்களினுடைய பார்வை, சிறந்த மக்களுக்கான சேவை, இவைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஐயா சகாயம் போன்றோரை நாம் நிலை நிறுத்தினால். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்காரு, இன்றைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, இன்றைக்கு அந்த ஆந்திர மாநிலங்களையே புரட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றார். இது போன்ற இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அரசியல் சாதனத்தை உருவாக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இது போன்ற அரசு துறையிலும் பயணித்து இந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற சகாயம் போன்றவர் சீமானந்தன் இருக்க சொல்லுங்க, அவருக்கு அடுத்ததாக இருக்க சொல்லுங்க, ஒரு தலைமை பொறுப்பாளரை தூக்கி விட்டு கொடுங்க, நாட்டை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா, உங்களுக்கு தெரியாததில்லை என்று குறிப்பிடுங்க. என்ன திறமை இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இல்லையா அவர்கிட்ட, இல்லையா இல்லை அக்கௌண்டிங் சிஸ்டம் இல்லையா, இல்லை அவர்கிட்ட இன்னைக்கு வந்து அப்டேட் சிஸ்டம் இல்லை, என்ன இல்லை அவர்கிட்ட, என்ன இல்லை. ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எத்தனையோ பட்டங்களை பெற்று இன்றைக்கு இவ்வளவு ஒரு உயர்ந்த துறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழர் என்றால் பெருமை தானே நமக்கு, தமிழன் தானே. தமிழர்கள் வாழட்டும், தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழர்கள் ஆள வேண்டும் என்கின்ற உயர்தர அடிப்படையில் நல்லெண்ணங்களினுடைய அடிப்படையில். இப்போ நான் ஒரு உதாரணத்திற்கு நான் தான் அடுத்து சீஎமாக போகிறேன் அப்படின்னு சொன்னால், சகாயம் போன்ற வந்தாங்கன்னா நான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் தான் சீஎமாக இருக்கிறோம், என்னுடைய வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கு தான் போயிடுவேன். ஏன், என்னுடைய நோக்கம் என்ன, நாடு நல்லா இருக்கும், என்னுடைய நோக்கம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய நோக்கம் என்ன, இங்கு அனைவரும் நேர்மையான முறைகள் வாழ வேண்டும், இங்கு மாறி மாறி அரசியல் செய்து கொண்டு மாறி மாறி இங்கே இருக்கக்கூடிய மக்களை சுரண்டி கொண்டு அவன் அதை செஞ்சான், இவன் அதை செஞ்சான், இவன் அதை செய்கிறான், அங்கே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இதை இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இதே பிறப்பாக இருப்பதனால தான் நமக்கு எவன் நல்லவன் எவன் கட்டவன் தெரியல. எவனு வேண்டாம், புதுமையாக ஒரு நபரை உருவாக்கு, சமுதாயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி சிங்கப்பூரை போன்று ஒரு தமிழ்நாட்டை நீ பார்க்கலாம் என்றால் சகாயம் போன்றோரை இங்கு உருவாக்க வேண்டும். சகாயம் போன்றோரை நாம் அரசியலுக்கு கட்டி இழுத்து கொண்டு அமர உட்கார வைக்க வேண்டும் என்ற கடமை ஒரு இளைய தலைமுறைகளிடம் உண்டு என்பதையும் இளைய தலைமுறைகள் நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திங்க, எவன வேணா தமிழ்நாட்டில் சகாயத்தை உருவாக்கும், ஏன் நம்ம உருவாக்க கூடாது, எதற்கோ போராடுறீங்க, விஜய்க்கு போராடுறீங்க, அஜித்துக்கு போராடுறீங்க, ரஜினிக்கு போராடுறீங்க, என்ன பயன் இருக்கு இந்த நாட்டில். சகாயத்திற்காக போராடினால் தமிழர்கள் சாதனை படைக்க முடியும், தமிழ்நாடு மீளும், தமிழ்நாடு வெல்லும். என்ன வெல்லாது, இனத்தினுடைய விடுதலையில வெல்லாதா, இனத்தினுடைய மொழியில வெல்லாதா, இங்கே இருக்கக்கூடிய என்ன துறைகளில் இன்றைக்கு தமிழ் துறை சார்ந்து தமிழை முன்னெடுக்க வேண்டும், தமிழர்களுடைய எதிர்காலம் வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும் என்று 100% தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே மக்கள் பாதை, இது ஒன்றும் வேற அமைப்பு இல்லையே. சிந்திப்போம், செயல்படுவோம். என்னுடைய 100% அத்தனை அரசியல்வாதிகளிடம் தொடர்பில் நான் இருந்தாலும் நடுநிலையே நடுநிலையாளர் என்கின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையிலையும், அதே போல இங்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, அதாவது ஒரு படித்தவன் தான், ஒரு அம்பேத்கரை நான் பார்த்ததில்லை, ஒரு அம்பேத்கர் போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டங்களை உருவாக்குகின்ற திறமை, ஒரு பெரியார் போன்று மிகப்பெரிய ஒரு அடுத்து வருகின்ற ஒரு தலைவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை உருவாக்குகின்ற திறமை, காமராஜரை போன்று கல்விகளை கொடுத்து இன்றைய சமூகங்களை மாற்றக்கூடிய திறமை, சகாயம் ஒருவருக்கு மட்டும்தான் தற்போது உள்ளது, அவரை பயன்படுத்திக் கொள்வோம், அது நம்மளுடைய கடமை என்று கூறி அவரை முதலமைச்சர் ஆக்குவதனால் இன்றைய தமிழகம் வளர்ச்சி அடையும். ஒரு பயணம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எல்லா பள்ளிகளும் சிறப்பாக செயல்படும், எல்லா அரசு மருத்துவமனைகளும் சிறப்பாக செயல்படும், எல்லா அரசு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் சிறப்பாக செயல்படுவார்கள், காவல்துறை சிறப்பாக செயல்படும், பேருந்து சிறப்பாக செயல்படும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலைகள் அமைப்பது சிறப்பாக செயல்படும், இங்க இருக்கக்கூடிய குளங்கள், இயற்கை, மீன்வளம் அனைத்தும், இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயம் அனைத்தும் முன்னிறுத்தப்படும், அனைவரும் 8 கோடி மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா, சகாயத்தை தேர்ந்தெடுங்கள், சகாயத்தை திரும்பி பாருங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.